சில உணர்வு இருக்கேன். நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட்ல வந்து பல நேரம் அதுல வாழ்ந்திருக்கேன், உணர்ந்திருக்கேன். ஆனா அதை ரெகுலர் பண்ண முடியாம போனதுக்கு என்னன்னா, இந்த மாதிரி நம்ம சுத்தி சில விஷயங்கள் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. ஆமா அதுதான். இல்ல நீங்களும் வச்சிருக்கீங்க, உங்க வாசனையினால அங்கேயும் போய் மாட்டிக்கிறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, திசையை திருப்பி விட்டுறாங்க. கொஞ்சம் வருஷம் அதுல போகுது இல்ல, போன வருஷம் திரும்பி வராது இல்ல உங்களுக்கு, கரெக்டா? இங்க வந்து உணர்ந்து வருவர் என்னன்னா, ஐயோ இந்த செகண்ட் தான் முக்கியம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. உன்னோட தாட்ஸ் முக்கியம் இல்ல, தூக்கம் முக்கியம், சைலண்டா இருக்கிறது முக்கியம், ஸ்டில்லா இருக்கிறது முக்கியம்னு. அது நம்மளுக்கு எல்லாம் ஒரு செகண்ட் அதான் சொல்லணே, காரி துப்பணும்னா கூட இவங்களை பத்தி கமெண்ட் கொடுக்கணும்னா, காரி துப்பணும்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் கொடுன்னு வேணாம். என் எச்ச கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாது. பே மீ அண்ட் தென் டேக் த ஸ்பிட். வாட்ஸ் யுவர் கமெண்ட் கேட்டா, யூ மீ 10 லேக்ஸ், 10 லேக்ஸ் வாங்கிப்பேன். என்ன சார் கமெண்ட் சொல்லுங்க சார், நான் வாங்குவேன், மூஞ்சிலேயே துப்புவேன். கண்டிப்பா இது ஒரு பொழப்பாது. டாக்ஸ வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு ஒரு பொழப்பாது. யாரா வேணா இருக்கட்டும், அவன் எவ்வளவு அவனை திசை திருப்பப்படுறான், அவன் அதையும் நம்பிட்டு இருக்கான். அவன் வாயிலிருந்து என்ன வரப்போகுது? என்ன நீ ஃபேன் ஃபேர் காமிக்கிற? ஆ ஊன்னு மண்டபமும் இதுவும் பார்த்த வாசல்ல இருந்து கேட்ல இருந்து வாலண்டியர்ஸ். அந்த வாலண்டியர்ஸ் அவங்களுக்கே தெரியும், ஸ்பான்சர்ஸ் எவனுக்குமே தெரியாது. வாலண்டியர்ஸ் நடத்தறவங்களுக்கு தெரியாது, ஸ்பான்சருக்கும் தெரியாது. எதுக்கு ஆமா நீ ட்ரை ஆயிட்டு இருக்கானு தெரியாது, எதுக்கு அங்க இருக்காங்கன்னே தெரியாது. 10 பேர் அவனுக்கு படிச்சு படிச்சு வேற கொடுக்கணும், வேற விட்டு எழுதி கொடுக்கணும், விட்டு எழுதி கொடுத்தா அது பாயிண்ட் வச்சுன்னு சொல்லுவாரு. ஏதோ அவன் என்ன கேள்வி கேட்கறான், முதல்ல அவன் கேள்வி எனக்கு எழுதி கொடுத்துருந்தான் அப்படின்னு வாழவே இல்லை. சாதாரண வாழ்க்கையை கூட வாழல, சாதாரண வாழ்க்கை வாழல. ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு காலங்கத்தால எழுந்து 2 மணிக்கு 3 மணிக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் பூவை வாங்கிட்டு வந்து, காய்கறியை வாங்கிட்டு வந்து, அதெல்லாம் இது பண்ணி லாட்டு பண்ணி ஒரு 6 மணிக்கு வண்டி தள்ளு வண்டியில போய் வித்துட்டு ஒரு 1000 ரூபாய் சரக்கு எடுத்துட்டு 1500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு சீக்கிரமே 9 மணிக்கு போய் படுத்துட்டு அடுத்த நாள் திருப்பி 2 மணிக்கு எழுந்துக்கு. இதெல்லாம் உண்மையான வாழ்க்கை, இது கேடுகட்ட வாழ்க்கை. வார்த்தை ஜாலம் பண்றது கேடுகட்ட வாழ்க்கை. அதுவும் ஆன்மீகம்ன்ற பேர்ல எல்லாரையும் இஷ்டத்துக்கு மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி லயப்படுத்தி உடம்புல ஏதோ மூச்சை வச்சு லயப்படுத்துறது, புரியுதுங்களா? மந்திரங்களை வச்சு லயப்படுத்துறது, கண்களை அப்படி சொருகி வச்சுக்கிறது, கொண்டல் இன்னது வெட்டி வேலை. ஏன்னா உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை ஞானம், நனவு நிலை சம்பந்தப்பட்டதே இல்லைன்னா என்னங்க அர்த்தம், பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டதே இல்லை. உன்னுடைய புத்தி எடுத்த எடுப்புல அடி பண்ணிருந்த தவிர வேற வழி கிடையாது. இதுதான் இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, அதையே நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். எதையே அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது இது உண்மையா, இப்ப இது இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்க சுத்தி எடுத்துட்டு வராங்க, இது இது எதுவும் ஒண்ணு ஏத்துக்கல. ஆமா அது வந்து நம்மள வழி நடத்துது. ஆமா அதை ஏத்துக்காத ஒவ்வாமை உங்ககிட்ட எஜெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? ஆமா அது வந்து சுபவாசனையினால வந்து என்ன சொல்லு, இது உண்மை இல்ல, என்னால உனக்கு எதிர் பதில் சொல்ல முடியல, உனக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னால வைக்க தெரியலன்னா கூட இது உண்மை இல்லையா, இதுதான் ஒவ்வாமை. ஏன்னா வந்து சகஜமா இருக்கணும். இறைவனை விட இளையவன் எவனுமே கிடையாது, கிடையாது. ஒரு வார்த்தைய மந்திரமா நினைச்சு சிந்திக்கிறது கூட அவசியம் இல்லை. நமக்கு படம் பண்ணணும்னு ஒரு தாட்ஸ் வந்துட்டு அடுத்த செகண்ட் நான் ஏதாவது போய் மாட்டிக்க போறேன்னு இறை சக்தியில நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் யாருன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்தது ஒண்ணு, இதுதான் கருவி, இதுதான் மையம், இதை வச்சுதான் நான் படம் பண்ணணும், இதை தவிர வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் அதுலதான் இருந்தேன். அது எனக்கு என்னைக்கு முழுமை அடையுதோ அன்னைக்குதான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு டாபிக் இருந்தா புத்தகம் பேரு என்ன? நான் ஆமா தெரியுமா என்ன வாங்கிட்டேன், வாங்கிட்டேன் பாத்தீங்கன்னா டிராமா மாதிரி எழுதியிருப்பேன். முழுமையா உட்கார்ந்து, ஏன்னா ஸ்பிளிட் செகண்ட்ல தான் நடக்குது. காலத்துல நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. நானா நம்ம சித்தமா இருக்கணும், பணிவோட உச்சமா இருக்கணும். நம்ம எந்த விதத்திலயும் வந்து அது அந்த பணிவு தாங்க கிரேட்டஸ்ட் அசெப்ட். சரணாகதியும் பணிவும், புத்தி பணிவு, நம்மளோட புரிதல் தெரிதல் அறிதல் பிரதானமா ஆகவே கூடாது. அது வந்து உங்களுடைய அடுத்த செகண்ட் வாழ்க்கையை கைட் பண்றதா கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்வர் இது 3 வயசு வரைக்கும் இருக்கு. யார் கூப்பிட்டாலும் எப்படி கொடுத்தாலும் அது அப்படியே தன்னை விட்டு கொடுக்கும் குழந்தை. அந்த மாதிரி இருக்கணும், நெகிழ்வு, குழைவு, பரிவு, தயவு. நம்ம வள்ளலார் வந்து இத கடைசி நிமிஷத்துல உணர்றாரு அவர். அதுவும் வந்து ஒழிவில் ஒடுக்கம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் வந்து அவர் கடைசியா அந்த 10 நாள் போறார் பாத்தீங்களா, ஜோதி சுரூபமா. அதுக்கு முன்னாடி அதுக்கு 300 எழுதுறாரு அவர்.
வடலூர் ராமலிங்கம் பிள்ளைன்னு எழுதுறாரு சிதம்பரம் சுவாமிகளுக்கு, இதுக்கு எழுதுறாரு அவரு. அப்ப எழுதும்போது அதுல தத்துவம் கொடுத்துருக்காங்க, ஒழிவில் ஒடுக்கம், ஒழிவு இல்லாத ஒடுக்கம் அப்படின்னா என்ன, ஓய்தல் எண்டே இல்லாத ஒடுக்கம், அடிபணிதல் புரியுமா, எல்லாத்தையும் அடிபணிதல், சரணாகதி பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுலயே அது கிடைச்சிடும், அது வந்து நிரப்பிடும், அது நிரப்பறதுக்கு ஒண்ணும் நம்மளா அதை பிடிச்சு இழுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எண்ணத்தால யோசனை பண்ணி நிறைய எண்ணங்களை கையாள்றதெல்லாம் வயலன்ஸ், புத்தியினுடைய சாமர்த்தியம் எல்லாம் வயலன்ஸ். அதனாலதான் நீங்க அடியார்களோட வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயே இவன மாதிரி ஒரு இளைச்சவன் இறக்க மாட்டாங்க, இவன மாதிரி ஒரு ஏமாந்தவன் இருக்க மாட்டாங்க, இவன மாதிரி முட்டாள் இருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் குடும்பத்துல எல்லா விதமான கையாளாகத்தனம் அத்தனையும் பிராண்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஸ்பார்க் மத்திரம்தான் நம்புவாங்க. அது ஒரு ஸ்பார்க், மொத்த பெரிய கண்டெய்னர் லாரியா இருக்கட்டும், ஒரு 100 டன் எடுத்துட்டு போற கண்டெய்னர் லாரியா இருக்கட்டும், ஸ்பார்க் பிளக் முக்கியமா இல்லையா, அதுதானே ஹார்ட். அத போல பேரறிவு இங்க சுற்றறிவா வருது. ஸ்பார்க் பிளக் கூட என்ன பண்ணுது, நான்பாவம் மாதிரி வருது, ஸ்பார்க் விட்டு விட்டு வருது நான்பாவம். ஆனா விட்டு விட்டு வர்றது இல்லையே, ஒரு ஸ்பார்க்கு இன்னொரு ஸ்பார்க்குக்கு நடுவுல கேப் இருக்குல்ல, ஸ்பார்க்லெஸ் பிளேஸ், அது ஹார்ட்டு, அது ஹார்ட்டு, அது மௌனமே, அது அச்சலமே, அதை கன்சீவே பண்ண முடியாது. இனிமேவும் சொல்ல போறது இல்லை எவனும், இன்னைக்கு இருக்கிறவன் அடியோட வாய திறக்க மாட்டான், எக்ஸ்போஸ் ஆவான், சொல்ல 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 எக்ஸ்போஸ் ஆவான். நீங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி விழுந்துருவாங்க. ஏன்னா நீங்க ரிஜெக்ட் பண்றது கூட உங்களுக்கு வார்த்தை பேஸ்ட்னு நீங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடம்போனா இவனெல்லாம் உட்காந்து ப்ராசஸ் பண்ணி இதுக்கு விமர்சனம் வேற எழுதணுமா, அப்படி ஆயிடும், கரெக்டா, டைம் வேஸ்ட். இந்த புத்தகம் ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு?